வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஐஓசிஎல், அதுக்கப்புறம் கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது போக இன்னும் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டோட ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது ஒரு டவுன் சைடு தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஒரு 61 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 193 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் நேற்று பார்க்கும்போது 1.5% மேலே ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 1% பார்த்திங்கன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ஃபர்தர் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நமக்கான பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் 696 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு செல்லிங் அப்படிங்கிறது எஃப்ஐஐ தரப்பில் இருந்து இல்லை. பட் டிஐஎஸ் கிட்டேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு 340 கோடி அளவுக்கான ஒரு பையிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு செல்லிங் அண்ட் பையிங் தான் வந்து நெட்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த மாதம் 29,056 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது 25,105 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் ஒரு 20,000 கோடி கிட்ட வந்து விற்றுருந்தாங்க. செப்டம்பர் மாதம் ஒரு 26,000 கோடி விற்றுருந்தாங்க. இப்போ 29,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ நவம்பர் 4 ஸ்டார்ட் ஆகும். நவம்பரில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இவங்களோட செல்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ப்ரெஷரில் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமுமே நமக்கு தேவையில்லை. 3 வந்து விற்றுட்டு இருக்காங்க, பட் மார்க்கெட் வந்து லைட்டாக தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லாபத்தை அள்ளிட்டு போகிறாங்க எஃப்ஐஐஸ். ஸோ திரும்ப அடுத்த மாதமும் விற்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்கேஸ் விற்றாங்கன்னா நமக்கு இன்னும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபண்ட் அப்படிங்கிறத ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஃபண்ட் இருக்கிறவங்க ஜாலியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபண்ட் இல்லாதவங்க பார்த்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து பிக் பண்ணி அதில் ரொம்ப ஸ்லோவாக பணத்தை வந்து உள்ளே போட்டுட்டு வாங்க. இல்லைனா பணம் தீந்துடும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது. அந்த டைமில் நம்ம சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கெயிலோட ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கெயிலோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் அவரில் தான் வந்து கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நெகட்டிவில் இருந்தது. ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஒரு 116 இன்னைக்கு வந்து ஒரு 10 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருந்தேன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனரில் இன்னும் அப்டேட் பண்ணலை. இந்த குவார்ட்டரில் 2,442 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத தான் கெயில் இந்த குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. 87% வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கெயிலை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுச்சு. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு 113 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட இருக்கும். 113 ரூபா கிட்ட வந்து இருக்கு அதோட சப்போர்ட். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு 132 வரைக்கும் மேலே போச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 119 இருக்கு. இன்னைக்கு 116 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான் கெயிலை பொறுத்த வரைக்கும் இப்போவும் கூட. ஸோ ஸ்லோவாக வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத இந்த கம்பெனியில் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஐஓசிஎலோட ரிசல்ட்ஸ். ஐஓசிஎல் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. ஸோ ஓஎம்சி கம்பெனிஸ் பற்றி நிறையா டைம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஐஓசிஎல் வந்து 1 முன்னாடி இருந்து பேசிகிட்டே தான் இருக்கேன். அந்த டைமில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 65-66 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணால் டிவிடெண்டில் மட்டுமே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு டிவிடெண்ட் வந்து இந்த வருஷம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து பெருசாக டிவிடெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணோம். அந்த டைமில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 65 கிட்டே இருந்தது. எப்படியும் ஒரு 5% கொஞ்சம் குறைவான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வந்து டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இப்போது இந்த ஒரு ப்ரைஸில் நம்ம வாங்கினாலும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 கிட்டே வந்து இருக்குது. இந்த 5 டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5% மேலே ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஐஓசிஎல் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஒர்த்தான ஒரு பையிங் லெவலில் தான் ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இப்போ இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 13,713 கோடி இருக்குது. ஸோ அனலிஸ்ட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஐஓசிஎலோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா
10,000 கோடிக்கு உள்ளதாக வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐஓசிஎல் பீட் பண்ணியிருக்கு. ஸோ ஐஓசிஎல் ஷேரும் இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐஓசிஎலோட ஷேர் ப்ரைஸ் வந்து லைட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் இந்த குவார்ட்டரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகளில் நிறையா பங்குகளில் டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில் நமக்கு கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பசி, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓசிஎலோட டிவிடெண்ட்டு, நெக்ஸ்ட் கோல் இந்தியாவோட டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ அது இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ ரிசல்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 30 கம்பெனி கிட்ட வச்சிருக்கேன், எது இதில் பண்ணாங்கன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அதாவது நவம்பர் மாதம் வந்து நமக்கு கிடைக்க போகுது. 10ஆம் தேதி தான் எக்ஸ் டேட் இந்த ஐஓசிஎலை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுக்கு. இது இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டில் ஒரு நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா போன லோட் ஆகிட்டு இருக்கு மக்களே, இப்போ வந்துடும். ஸோ போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரிசல்ட்ஸில் கொஞ்சமாக வந்து டிப் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பட் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 910 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 13,713 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருஷமாக அமைஞ்சிருக்கு. மொதல் 2 குவார்ட்டருமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது குறைவான ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஒரு 1,000 கோடி கிட்ட கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் எல்லாருமே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் லாஸஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இப்போ பெரிய ஹை லெவலில் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ரஷ்யா கிட்டேருந்து டிஸ்கவுண்டட் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கிது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஆயில் கிடச்சிட்ருக்கு, அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபியூயல் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா ஃபியூயல் ப்ரைஸில் சேஞ்சே ஆகலை. அதுக்கான லாஸஸ் அப்படிங்கிறதும் இந்த நிறுவனங்கள் பார்த்துது. ஒரு 3 குவார்ட்டர், ஜூன், செப்டம்பர், டிசம்பர், 3 குவார்ட்டர் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் பண்ணாமல் இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா க்ரூடோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது. அந்த டைமில் இவங்களால் ப்ரைஸை வந்து ஏற்ற முடியல, ஏற்றவும் விடலை. ஸோ அதனால் இவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்துச்சு, குறைவாக ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஐஓசிஎல் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக பண்ணாங்க. மற்ற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கிறதே பண்ணியிருந்தாங்க. இப்போது இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இந்த ஒரு 3 குவார்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பட் ஓவராலாக நம்ம இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது எல்லா வருஷமும் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத ஐஓசிஎல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு டவுட்டே வேண்டாம். லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நான் வந்து தொடர்ச்சியாக கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் லாஸ்ட்டாக வாங்கினது 66 ரூபா கிட்ட வாங்கினேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா அக்யூமிலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம ஸ்க்ரீனர்லேயே பார்த்துடலாம். அதானி டோட்டல் கேஸ் இந்த குவார்ட்டரில் ஒரு 173 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்க்ரீனரில் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ 173 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 8% வந்து அவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது 0.92% வந்து டிப் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதானி டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களோட பிஇ பார்த்தோன்னா பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. அது போக பல கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெக்னிக்கல் லெவலை பொறுத்த வரைக்கும். பட் வேல்யூஷன் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ஹையாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 37 புது சிஎன்ஜி ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அதானி டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. பட் காரணத்தினால இந்த ஸ்டாக்கில் ஒரு விடிவு காலம் வர்றது ரொம்பவே வந்து கஷ்டம். நெக்ஸ்ட் இயரும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸு. ஸோ ரைட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரைட்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் டவுனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துடலாம். இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது 101 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 132 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 31 கோடி பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸில். ஸோ கொஞ்சம் நிறையா ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டாக்கில் ஏறும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அந்த எதுவுமே இவங்களோட ரிசல்ட்ஸில் பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் இருந்தும் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரைஸில் தான் இருக்குது, ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஷேர் எல்லாம் ரொம்ப ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு ஷேரு.
உடனே வாங்கினவனே ஏறணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. வாங்கினதுக்கப்புறம் அகெயின் திரும்ப 322 அப்படிங்கிற லெவல் போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாக், என்றைக்காச்சும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த ஷேர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சைட்வே, இங்கே ஒரு சைட்வே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட்வே. ஸோ இப்போ நம்ம வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ ஒரு புது சைட்வேவை வந்து ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு 2020 இருந்து 22 அக்டோபர் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்வேயில் தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபரில் இருந்து ஒரு ஜூலை வரைக்கும், 2023 ஜூலை வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேயில் இருந்திருக்கு. இப்போ புதுசாக ஒரு சைட்வேவை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்துருக்கு. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இப்போவும் பார்க்கும்போது சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சைட்வே பண்ணுறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4.50 ரூபா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக்கும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸு. ஸோ பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1381 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ரெவன்யூ பெர் யூசர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் பார்த்திங்கன்னா 203 ரூபா இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு தலைக்கு பார்த்திங்கன்னா 203 ரூபா வந்து இவங்க சம்பாதிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஜியோ ரிசல்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜியோவோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து 5000 கோடி கிட்ட பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பேர் யூசர் பார்த்தீங்கன்னா 181 ரூபா கிட்ட தான் அவங்களோட ஒரு தலைக்கு வந்து அவங்க வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இவங்க ஒரு 20 ரூபாய்க்கு மேலே அதிகமாக தான் பண்ணுறாங்க. பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைவாக தான் இருக்குது. காரணம் நைஜீரியாவில் அவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்தியன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் வந்து பண்ணுறாங்களாமா. ஸோ நைஜீரியாவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஜியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கில் ரெண்டு குவாலிட்டியான ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா கெயில் அண்ட் ஐஓசிஎல். ஸோ இதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சிலையும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.